இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. பிக் பாஸ் சீசன் 2 இது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிஆர்பி ரேட்டு கம்மி ஆகிட்டே போகுதுங்க. அது ஏன்னு தெரியல. என்னமோ தமிழ் மக்களுக்கு வந்து சீசன் 1 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிரியேட்டிவ் எதுவுமே இல்லைங்க. சீசன் 1 வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக வார வாரம் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கடந்த 2 வாரமாக இந்த 15 நாளும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாடி பாலாஜியும் நித்யாவோட சண்டை, அவரோட மனைவி கதவு சண்டையே மாதிரி மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இது எங்களுக்கு போர் அடிக்குது, கட்டுப்பாகுதுன்னு பேசிட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பிக் பாஸ் வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கல, தாடி பாலாஜி வீட்டில் தான் பிக் பாஸே நடக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே பரவாயில்லைங்க. தாடி பாலாஜி தன்னுடைய மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, இதை ப்ரொமோவில் போட்டு காட்டுறாங்க. இதுவே மக்களுக்கு பயங்கர இரிட்டேஷனாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் நிறைய விஷயங்கள் பேசினார். அப்போ பார்வையாளர்களில் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார்னா, நீ ஏன் அடிக்கடி தாடி பாலாஜி அவர் மனைவியோட சண்டையுமே காட்டுறீங்க, இது நல்லா இல்லை, ஏன் அப்படி காட்டுறீங்கன்னு கேட்டது. கமல் சார் வந்து அப்படி கொஞ்சம் மழுப்பலான ஒரு பதில் சொன்னார், நாங்கள் ஏன் காட்டுறேன்னா உண்மையிலே அடிக்கடி உள்ள சண்டை நடக்குது, அதனால தான் காட்டுறோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பூசி மெலிக்கிட்டார். இது வந்து மக்களுக்கு வந்து திருப்தியான பதிலாக இல்லாட்டினாலும் சில பிக் பாஸ் பார்க்குறாங்க. ஆனால் முக்காசி பேர் இதே மாதிரி சண்டையவே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸோட டிஆர்பி மொத்தமாக அடியாருன்னு பேசுகிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.